அன்பர்களே, கொண்டரங்கி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, லக்ன பாவக ஆய்வுகள் தொடர்கிறது. இதுவரைக்கும் 6 பாவகங்களை ஆய்வு செய்துட்டோம். இப்பொழுது நாம் 7 பாவகம்னு சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானத்தை பார்ப்போம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்தானம். ஒரு லைஃப்பில் வந்து நாம் நம்மளுடைய எதிர்பாலினம் ஆணாக இருந்தால் பெண்ணை காட்டக்கூடிய இடம், இந்த இடம் தான் கலத்தர ஸ்தானம். லைஃப் பார்ட்னரை காட்டக்கூடிய இடம் இதுதான், உங்களுடைய நண்பர்களை காட்டக்கூடிய இடம் இதுதான், உங்களுடைய கூட்டாளிகளை காட்டக்கூடிய இடம். இந்த இடம் நல்லா இருந்தால்தான் லைஃப்பில் மற்றவர்கள் மூலியமாக ஒரு அனுகூலம் நமக்கு கிடைக்கும். இதற்கு முன்னாடி வந்து லக்ன ரீதியாக ஆய்வுகள் எடுத்திருந்தோம். லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய பர்த் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லா அப்படின்னு போட்டு கிராஸ் பண்ணியிருக்கும். அதிலிருந்து எண்ணி வர 7 இடம், மேஷ லக்னமாக இருந்தால் எண்ணி வர 7 இடம் துலாம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வீடியோவோட ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். அதே ரிஷப லக்னமாக இருந்தால் எண்ணி வர 7 இடம் விருச்சிகமாக வரும். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் 7 இடம். அப்போ அந்த 7 இடத்தினுடைய ரகசியங்களும் அந்த 7 இடத்தில் நின்ற கோள்களினுடைய பலன்களையும் பார்க்கலாம். கொண்டரங்கி யூடியூப் சேனலில் இதற்கு முன்னாடி 6 வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கிறேன். லக்னம் என்றால் என்னங்கிறது ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன். அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இது ஒரு ஸ்டடி பண்ணுறவங்களுக்கும் இது இன்னும் மென்மேலும் தெரிந்தவர்களுக்கும் ஏற்கனவே இருந்த ஆய்வாளர்களுக்கும் எல்லாமே இது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோக்கள் எல்லாமே விரிவாகத்தான் இருக்கும், பொறுமையாக கேளுங்க. பொதுவாக 7 பாவகம் இதுதான். இன்னைக்கு விவாகரத்து கோர்ட்டில் போய் எல்லாரும் நிற்கிறாங்க, கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, கணவரோட நடத்த சரியில்லை, மனைவியோட நடத்த சரியில்லை, இவங்ககிட்ட பிரிஞ்சு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த 7 இடம். இதுக்கப்புறம் இந்த 2 இடம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இதுதான் ஆதார புள்ளின்னு எடுத்துக்கலாம். இது மனைவியை காட்டக்கூடிய இடம், இது விவாக வாழ்வை காட்டக்கூடிய இடம், இது வந்து ஒருத்தர் வசீகரிக்கக்கூடிய காட்டக்கூடிய இடம், இது ஆண் பெண்ணினுடைய மர்ம உறுப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது உங்கள் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட இடத்தை காட்டக்கூடிய இடம். நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் கூட நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த நறுமண பொருட்கள் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா, வியாபாரம் உங்களுக்கு பழிதும் ஆகுமா ஆகாதா, உங்களுக்கு வந்து பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா, பயணங்கள் அதிலெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா, மற்றவர்களை வந்து நீங்கள் வந்து வாக்குவாதத்தோடு நடந்துக்குவீங்களா இல்லை வாக்குவாதம் இல்லாமல் பண்ணுவீங்களா, காதலில் வந்து நீங்கள் வெற்றி அடைவீங்களா தோல்வி அடைவீங்களா, இது இடுப்புக்கும் தொடைக்கும் அடிவயிற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியை குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த 7 பாவகம். இனிப்பான பானங்கள் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி 7 இடத்துல இருக்கக்கூடிய கோள்களின் நிலை அந்த மாதிரி எல்லாம் வச்சு இருக்குது. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் எல்லாம் வந்து நீங்கள் உங்கள் சொல் பிரகாரம் தான் கேட்பாங்களா அப்படிங்கிற கணக்கு இருக்குது. அந்தஸ்தாக நீங்கள் வாழ்வீங்களா, இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கணக்கு. உங்களுக்கு எல்லாம் வந்து அன்பளிப்புகள் எல்லாம் வந்து வருமா இல்லை நீங்கள் அன்பளிப்புகள் கொடுப்பீங்களா, இது எல்லாமே கணக்கு இருக்குது. எளிதாக ஒரு பணம் உங்களுக்கு வந்து சேருதா அப்படின்னு. இது 7 பாவ ரகசியங்கள். சரி, 7 பாவகம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இனி அடுத்தது 7 பாவகத்தில் கோள்கள் நிலை. கொண்டரங்கு யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பாவகத்தை பற்றியும் ஆராய்ந்து அதில் கோள்களின் நிலையை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன். அதே மாதிரி தான் இதுலேயும் 7 பாவகம் மேசத்திலிருந்து எண்ணி வர துலாம் ராசியில் கோள்கள் இருக்கிறத வச்சு உங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பிறந்த லக்னம் ரிஷப லக்னமாக இருந்தால் 7 இடமாக விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கும் 7 பாவம் இருக்குது. இந்த சார்ட்டில் ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த 7 பாவம் எங்கே அமையுது அப்படிங்கிறத எல்லாத்துலேயும் காட்டிக்கிட்டே வரேன். நீங்கள் வீடியோவிலேயே எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோவில் அந்த இமேஜில் லான்னு போட்டு அந்த லக்னம்னு போட்டு அந்த இடத்துல 7 இடத்துல இருக்கும். சரி, இப்போது லக்னத்தில் 7 சூரியன் பாப கிரகம் இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா அவ்வளோ ஒரு ஃபேவரபுளாக இருக்காது, திருமணம் தாமதமாக நடக்கும், இது ஒரு தோஷமாக இருக்கும். இதுக்கு தோஷங்கள் நிவர்த்தி பண்ணுவதற்கு தனியாக ஜோடர்கள் பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க. இவர்களுக்கு வந்து அந்த எதிர்பாலினம் மேல் ஒரு வெறுப்பு அடிக்கடி வர்றதுனால அந்த பிரச்சனைகள் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. மனைவி அப்படிங்கிறவர் ரொம்ப டாமினேட்டிங்காக போயிடுவா, மனைவி கட்டளையிடும் தன்மை அதிகமாக இருப்பா அப்படின்னு. அப்போ மனைவி கட்டளையிடும் தன்மை இவர் சொல் பேச்சு கேட்குற மாதிரி இருந்தால் பிரச்சனையெல்லாம், சொல் பேச்சு கேட்கலைன்னா பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி இவர் தனிமை அதிகமாக விரும்புகிறவராக இருப்பார். ஆனால் அந்த மனைவி அப்படிங்கிறது நிறையா ஒரு டாமினேட்டிங்காக சகல பரிவாரங்களோடு சுத்தறவங்களாக இருப்பாங்க. அப்போ ரெண்டு மேட்ச் ஆகுமானா ஆகாது. அப்போது இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகளுக்காக தான் அதெல்லாம் பார்த்து கல்யாணம் முடிக்கிறாங்க. இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது 7 பார்வையாக 7 இடத்தை பார்த்தாலும் இதே இது பிரச்சனை தான் வரும். ஏன்னா இந்த பார்வைக்கும் இதை பலமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்.
அதே மாதிரி மனைவி வந்து ஒரு எப்படிப்பட்ட கேரக்டர் இருப்பாங்க அப்படிங்கறத சொன்னா, இவங்க ஒரு டாமினேட்டிங் மைண்ட் இருப்பாங்கன்னு. இப்போ வந்து ஒரு பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பார்ட்னர்ஸும் ரொம்ப போல்டா இருப்பாங்க, நண்பர்கள் ரொம்ப போல்டா இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இவங்க தான் வீக் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு ஈக்குவல் இவங்களால கொடுக்க முடியறது இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போ ஒரு ஈகோ ப்ராப்ளம் வந்துடுது, அந்த ப்ராப்ளத்தினால வந்துடுது. அப்போ இதை சரிப்படுத்தினா இந்த ஏழாம் இடம் ஓரளவுக்கு சரியாகும். இது இந்த இடத்துல இது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததாக இந்த ஏழில் சந்திரன் இருந்ததுன்னா 15 நாள் அதாவது மனைவியை பிடிக்கும், 15 நாள் மனைவியை பிடிக்காது. இது 2 நாளைக்கு ஒரு டைம் மாறிக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்னடா இந்த மனைவி பிடிக்குது, தேய்பிர வளர்மிற மாதிரி வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். இது நண்பர்களானாலும் இதே தான், கூட்டாளிகளானாலும் இதே தான். அப்போ மனைவி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களிடத்தில் சொத்து அப்படிங்கிறத இவங்க எதிர்பார்ப்பாங்க, ஆனால் சொத்துக்கள் கிடைப்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இவர்கள் வந்து நல்ல அழகுள்ள மனைவியாக அமைவாங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். சந்திரபாவகம் அதுக்கெல்லாம் வேலை செய்யும். சந்திரனோட இந்த இடத்துல புதன் இதெல்லாம் சேரும் பொழுது இவர்களுக்கு வந்து அந்த கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும், இசைக்கருவிகள் இதெல்லாம் பயன்படுத்துறதுல ஒரு ஆர்வங்கள் அதிகமாக வரும். சந்திரன் சுக்திரன், சங்கரன் சுக்திரன், சுக்கரன் சந்திரன் புதன் இதெல்லாம் சேர்ந்ததுன்னா, அதே மாதிரி இந்த சந்திர பாவகம் வந்து ஒரு நல்ல காலம் தாழ்த்தி திருமணத்தை எல்லாம் நடத்தி வைக்காது, நல்ல பாவகமாக இது இருக்கும். இவர்களுக்கு வந்து சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும், மனைவி மூலியமாக ஒரு சொத்துக்கள் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வந்து சேரும், சில பேத்துக்கு வராது. மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏழில் சந்திரன் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஏழில் புதன் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, நல்ல மனைவி கண்டிப்பாக அமைவா, நல்லா அறிவுள்ள மனைவியாக அமைவா, மனைவி வகையில் சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். பெரும்பாலானவர்கள் அதாவது அத்தை பையன், மாமா பொண்ணு, மாமா பையன் அப்படின்னு சொல்லி சொந்தத்துக்குள்ளேயே முடியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா புதன் அப்படிங்கிறது தாய் மாமன் காரகமாக வர்றதுனால அது கொஞ்சம் முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. இல்லை தாய் மாமன் வகையில் ஏதாவது ஒரு சொந்தங்கள் மூலியமாக அமையலாம் எடுத்துக்கலாம். இவர்கள் வந்து நல்ல மனைவி வந்து நல்ல மதிய யோகியாக இருப்பாள், நல்ல சொல்படி இவர்கள் கேட்டு நடந்தால் அருமையாக இருக்கும். இவர்களுக்கு வந்து மனைவி அப்படிங்கிறவ யோகமாகவே வந்து சேருவாங்க, அதனால் ஏழில் புதன் அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பு. இப்போ ஏழில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஏழில் குரு இருக்கும் பொழுது உறவு முறையில் நல்லா திருமணம் நடக்கும், நல்ல லட்சணமான பொண்ணு கிடைப்பா, நல்ல அறிவான பொண்ணு. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, இது எல்லா லக்னத்துக்கும் செட் ஆகிறது இல்லை. இதே மிதுன லக்னத்தில் ஏழு குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் அங்கே பிரச்சனைகள் வருது. ஏனென்றால் அங்கே பாதகஸ்தானாதிபதியாக அங்கே வர்றார், அங்கே அந்த ஏழாம் இடத்துலேயே குரு இருக்கும் பொழுது இப்படி லக்ன ரீதியாக எடுக்கும் பொழுது அந்தந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுபடும். அதையும் பின்வரும் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பேசிக்காக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ ஏழில் குரு இருக்கும் பொழுது மனைவி பாவகம் நல்லபடியாக இருக்கும், இவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், இவர்களுடைய மாமனார் வீட்டிலிருந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் நல்லா இவருக்கு வந்து சேரும். அதே மாதிரி நல்லா வெளியே நல்லா அதாவது மனைவியோடு சேர்ந்து நிறைய யாத்திரைகள் போகிறது இதெல்லாமே நல்லா இருக்கும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட யாத்திரைகள் நல்லா அமைப்பு எல்லாம் இருக்கும். கடன் எல்லாம் மேக்ஸிமம் வச்சுக்க மாட்டாங்க, கடன் மேக்ஸிமம் கடன் இருந்தாலும் மனைவியினுடைய ஜுவல்ஸ் எல்லாமே அடகு கடைக்கு போகும், சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இது ஏழில் இருக்கக்கூடிய குரு அதனுடைய காரகத்துவத்தை நல்லபடியாக செய்துவிடும். அதனால் ஏழில் இருக்கக்கூடிய குரு பார்ட்னர்ஸ் கூடயும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், நண்பர்களுடையும் ஒரு நல்ல மதிப்பை உங்கள்கிட்ட உருவாக்கும். ஏழில் குரு நல்ல ஒரு அருமையான ஒரு யோகம். ஏழில் செவ்வாய், இது வந்து ஏழில் செவ்வாய்னாவே அது கொஞ்சம் சிரமம்தான், ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு வலிமையுள்ள ஒரு ஸ்தானம். அது ஏழாம் இடத்துல உட்காரும்போது மனைவி ரொம்ப வலிமையாக இருப்பான்னு அர்த்தம், அப்போ நாம் வீக் ஆகிட்டோம்னு அர்த்தம். செவ்வாய் எங்கே உட்கார்ந்தோ அதுக்கு பவர் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் அந்த இடம். அப்போ ஏழில் செவ்வாய் இருந்ததுன்னா மனைவி ரொம்ப பவராக இருப்பான், அப்போது அந்த ஈக்குவலிட்டி நம்மக்கிட்ட இருக்காது, உடனே மனைவி நம்மளை அடக்கி ஆரம்பிப்பான், நாம் வந்து அதில் மனைவி அப்படிங்கிறது மாறி போயிடும். இதே கணவனாக இருந்தால் மனைவியாக எடுத்துங்க, மனைவியாக இருந்தால் கணவனாக எடுத்துக்குங்க. அப்போது இங்கே இதுதான் எதிர்பாலினமாக பிரச்சனையாகும்னு எடுத்துக்கோங்க. அப்போது டாமினேட்டிங் மைண்டு அப்படிங்கிறத காட்டிலும் அடக்குமுறையாக அவங்களுடைய பிரயோகிப்பு இருக்கும். டாமினேட்டிங்கிறது அது வேற கோல், இது ஒரு அடக்குமுறையாக இருக்கும்போது என்னாகும்னா அது இவங்களால ஃபேஸ் பண்ண முடியறதில்லை. அதில் தான் ஏழு செவ்வாய் இருந்தாலே தோஷம்னு சொல்லிட்டு அது ஒரு செவ்வாய் தோஷ கதை தனி, அது இது கூட மிக்ஸ் பண்ணவே வேண்டாம். மனைவியால் கண்டிப்பாக சொத்து இதெல்லாம் வந்து விவகாரங்கள் எல்லாம் வந்துடும், ஏன்னா சொத்து பிரச்சனைகள் வரும். மனைவி கணவனாக இருந்தால் சொத்து பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வந்துடும், அதாவது கணவனாக இருந்தால் மனைவியினுடைய சொத்துக்கள் எடுத்துக்கங்க.
மனைவியா இருந்தாலும் கணவருடைய சொத்துக்கள் எடுத்துக்கங்க, எதிர்பாலினம் அவருடைய சொத்துக்கள், அது மூலியமா உங்க ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை வரும், இப்படி வாங்கு அப்படி வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலியமா போய் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன். அதே மாதிரி இவர்களுக்கு வந்து உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் அடிக்கடி வரும். ஏனென்றால் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட ஏரியா. அப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது அடிக்கடி இந்த இரணியா, அப்புறம் அந்த சிறுநீரக தொந்தரவுகள், இடுப்பு பகுதியிலெல்லாம் பிரச்சனையாகிறது, இதெல்லாம் பிரச்சனையாகும். வயிற்று வலி இதெல்லாமே நடக்கும், பிளட் ப்ரெஷர்ஸ் இதெல்லாமே வரும். இந்த இதெல்லாமே வந்து சரீரம் அவ்வளோ சுகவீனமாக இருக்காது, இதில் சனியெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப சிரமமாகிடும். கல்யாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செவ்வாய் இருந்ததுன்னா அவ்வளோ நல்ல ஒரு பலன் இல்லை. இதில் வந்து குரு பார்வை இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டர், அது அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நாம் எடுத்துக்கணும். அடிக்கடி மனைவியோட தகராறு வச்சுக்குவாங்க, கணவர் கூட மனைவியை தகராறு வச்சுக்குவோம், இப்படி ரெண்டு பேரும் கூட இது பார்ட்னர் கூடயும் அப்படித்தான், நண்பர்கள் கூடயும் அப்படித்தான். அப்போ அந்த இடத்த வந்து முரட்டுத்தனம் பண்ணுறதுன்னு அர்த்தமுங்க. செவ்வானா முரட்டுத்தனமுங்க, முரட்டுத்தனமான கோள் அந்த இடத்துல எதில் உட்காந்துருக்கோ அது முரட்டுத்தனமாகும்னு கணக்கு வச்சுக்கோங்க. பத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவர் ராணுவ வீரர் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. ஏன்னா அந்த இடம் பத்தாம் இடம் கூட தொழில், முரட்டுத்தனமாக இருந்தால் தான் தொழில் அங்கே ராணுவத்தில் போய் நிற்க முடியும். போலீஸ் இருந்தாருன்னா நாலு பேர்த்த அடிக்க முடியும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து செவ்வாய் பலம் இருந்தால் தான் அடிக்க முடியும். அதனால் அங்கே செவ்வாய் பலம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்கிறோம். இது முரட்டுத்தனமான கோள், எங்கிருந்தாலும் முரட்டுத்தனம் பண்ணும். சரி, லக்னத்தில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இது வரைக்கும் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக இதே ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன, ஏழில் சுக்கிரன் இருந்ததுன்னா காதல் திருமணங்கள் நடப்பதுக்கு வாய்ப்புகள் அதிகம், நல்ல அழகான மனைவி கிடைப்பா. அப்படி அதே மாதிரி ஏழில் சுக்கிரன் இருக்குதுன்னா விரைவிலேயே அதாவது இவர்களுக்கு அந்த மோக உணர்வு வந்துடும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மோக உணர்வு, அதாவது இன்ஃபெக்சுவேஷன், இந்த 16-17 டீனேஜில் வரக்கூடிய வாய்ப்புகள்னு எடுத்துக்கலாம் வந்துடும். இது பெரியவங்களாலும் விடுமா, விடவே விடாது, கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். சரியானபடி வீட்டில் சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு வந்து ஏழில் சுக்கிரன் இருக்கும் பொழுது மனைவியால் சொத்துக்கள் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனாலும் ஏதோ ஒரு ஒரு சபலமான ஒரு எண்ணங்கள் இவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அதை தீர்க்கவே முடியாது. சபலங்கள் அப்படிங்கிறது ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், இதெல்லாமே இருக்கணும். பெண்மோகம் அதிகமாக வரும், அதிகமாக வாழ்க்கையில் சொத்தை சொத்து சுகத்தோட வரக்கூடிய மனைவியை ரொம்ப பிடிக்கும், அதோட நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல சுக்கரெல்லாம் நிற்கும் பொழுது கொஞ்சம் சங்கீத ஞானம் இதெல்லாமே வந்து நல்லா இருக்குது. இவர்களுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஏதாவது ஒரு தண்ணியை வச்சுக்குவாங்க, அதை வச்சு ஈஸியாக மடக்கிக்குவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ஸை வச்சுக்குவாங்க, ஈஸியாக பெண்களை எடுத்துக்குவாங்க. அதே ஆண்களாக இருந்தால் ஆண்களாக இருக்கிறவங்க பெண்களாக எடுத்துக்கோங்க, பெண்களாக இருக்கிறவங்க ஆண்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தங்கம் வெள்ளி தொழில் இதெல்லாமே வந்து இவர்களுக்கு கைகூடும். இவர்களுக்கு வந்து கலைத்தொழில் மேலே ஒரு ஆர்வம் நல்லா இருக்கும். பொதுவாக இவர்கள் வந்து அதிகமாக ஒரு கிளாமராக மற்றவங்களை வெளிக்காட்டிக்க விரும்புவாங்க, நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏழில் சுக்கரன் இருக்கிறனால ஏழில் ராகு இருக்குது அப்படின்னா அந்த இடம் வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ எதிர்பாலினம் இங்கே டாமினேட்டிங்கில் வருதுன்னு அர்த்தம். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அப்போது அதிகமாக விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருவருக்கிட்டமே இருக்காது. ஏனென்றால் சமசப்தமாக ஏழில் ராகு காந்தனா ஜென்மத்தில் கேது இருக்கும், அதாவது ஒன்றாம் பாவத்தில் கேது இருக்கும். அப்போது டாமினேட்டிங் மைண்ட் அதிகமாக இருக்கும். அப்போது மனைவி அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களுக்கும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகாது. அதனால தான் இந்த ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகங்கள் இப்போ அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராகு கேதுக்கு ராகு கேதையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகு கேது தோஷம் இல்லாதவங்களுக்கு சேர்த்தி வைக்கலாம் ராகு கேது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போது இது ஒரு இருவேறு கருத்துக்களும் நிலவிக்கிட்டு இருக்குன்னு வைங்க. இப்போது ஏழாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக டிலே மேரேஜ், கலத்தர ஸ்தானம் தோஷம் ஆயிடுச்சு, இவங்க எப்படி சரிப்படுத்தணும், விட்டு கொடுத்து மனப்பான்மையோடு இருந்தால் சரிப்படுத்தப்படும். ஏழில் கேது இருந்தாலும் இதே தான், ரெண்டில் ஏழில் ராகு கேது ரெண்டும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஏனென்றால் சமசப்தமாக இரண்டுமே பார்த்துக்குது. அப்போ கேது நின்னாலும் ராகுவோட எஃபெக்ட் தான், ராகு நின்னாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான். இதில் ஏழாம் இடத்துல இந்த பாம்பு கோள்கள் உட்காரும் பொழுது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகமாக இருக்கணும். ஒரு முறைக்கு இருமுறை ஜாதகம் பார்த்து சேர்த்து வைக்கணும். இதெல்லாமே பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏழாம் பாவம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை ஒரு காம்ப்ரமைசிங்கான ஒருத்தரை வந்து எடுத்து தேர்ந்தெடுத்தால் இந்த ஏழாம் பாவம் நன்றாக இருக்கும்.
இப்போ ஏழாம் பாவத்தில் ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு கோள்கள் இருந்து அதே ஏழாம் பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது என்ன ஆகும்? இல்லை, இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒருத்தர் ஆதிக்க மனப்பான்மை, ஒருத்தருக்கு முரட்டுத்தனமான சுபாவம், ஒருத்தருக்கு ஏழில் ராகு, ஒருத்தருக்கு ஏழில் செவ்வாய்னா ரெண்டு சேர்த்தா என்ன ஆகும்? இப்படி சரியாகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டுக்குள்ளே புளிச்சிங்கம் விட்ட மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்காது. ஏன்னா இது வந்து ராகு அப்படிங்கிறது இருமனைவிகள், தாரதோஷம், இப்படி நிறையா ஒவ்வொருத்தருக்காக கருத்துக்கள் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அதாவது ஒரு ஆர்குமெண்ட் எல்லாம் அதிகமாக கூட்டாளிகள் நண்பர்களிடத்தெல்லாம் போகும். அப்போது இந்த பாம்பு கோள்கள் உட்காருவது அவ்வளோ நன்மை இல்லை. கொண்டரிங்க யூடியூப் சேனலில் உங்களுக்கு இந்த ஏழு பாவகங்களையும் முழுமையாக கொடுத்துருக்குறேன், முழுமையாக நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அடுத்ததாக ரொம்ப மனிதன் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமான ஸ்தானம் ஆயுள், அதுதான். இந்த ஆயுள் ஸ்தானத்தை பற்றி பார்க்கலாம். எட்டாம் பாவகம் அஷ்டமஸ்தானம், இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இதை வந்து இது ஒரு மனிதன் வந்து இந்த இடத்த நிலையா இருந்தால் மட்டும்தான் நாம் எல்லாத்த பத்தியும் பேச முடியும். கண்டிப்பாக விரிவாக ஆய்வோம் நண்பர்களே, கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. நிறைய இது இல்லை, இன்னும் நிறைய வீடியோக்கள் லக்னாதிபதியை பத்தி நிறைய இருக்கு. ஒவ்வொன்றாக போ என்னால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு நான் அனுப்புறேன். நன்றி, நமஸ்காரம்.